ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியோட கேப்டனான விராட் கோலி எப்போதுமே களத்தில் அக்ரஸிவாக, அதாவது ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய வீரர். எதிரணியில் வீரர்கள்கிட்ட எப்போதுமே ஒரு சீண்டக்கூடிய வகையில் ஆட்டத்தை ஒரு செய்வார். இவர் களத்தில் எப்போதுமே சிடுசிடுனும் ஒரு கோபமான முகத்தோடையும் ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய வீரர். இதனாலேயே கிரிக்கெட் ரசிகர்கள் பல பேர்த்துக்கு வந்து விராட் கோலியை பிடிக்காது. இவர் வந்து தோனி மாதிரி இல்லை, தோனி எப்போதுமே ரொம்பவே களத்தில் கூலாக இருப்பார், ஆனால் விராட் கோலி எப்போவுமே ரொம்ப கோபமாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. விராட் கோலி இவ்வளோ கோபமாக செயல்படக்கூடாது, அவருக்கு வந்து ரொம்ப ஒரு பொறுமை தேவை, இந்திய கேப்டன்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விராட் கோலி களத்தில் இருக்கிறது போல் எப்போதுமே வெளியில் இருக்க மாட்டார். இதை நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். அவர் வந்து கிரவுண்டுக்குள்ளே உள்ளே வரும்போது அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டு தன்னோட பேப்பர் மற்றும் பேனாவை நீட்டுவாங்க. ஆனால் விராட் கோலி எல்லாத்துக்கிட்டையுமே போய் அவங்கக்கிட்ட பொறுமையாக நின்று ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பாரு. அதே போல் ஃபோட்டோ எடுக்கிறவங்ககிட்ட போய் பக்கத்தில் நின்று அழகாக செல்ஃபி எடுத்து கொடுத்துட்டு போவார். மற்ற எந்த ஒரு வீரர்களுமே இந்த மாதிரி அவங்களோட ரசிகர்கள்கிட்ட போய் பொறுமையாக நின்று இந்த வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் விராட் கோலி அவங்க யாரையுமே உதாசீனப்படுத்தாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல செயல்கள்லாம் செஞ்சு வந்துட்டு இருப்பாரு. அதே போல் அவங்க சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே விராட் கோலி எப்போதுமே மரியாதை கொடுப்பாரு. இதை இன்னொரு முறை நிரூபிக்கும் வகையில் விராட் கோலி தன்னோட செக்யூரிட்டி கார்டாக இருக்கிற ஒருத்தவருக்கு சமீபத்தில் பிறந்தநாள் விழா நடக்கும்போது அவரை கூப்பிட்டு வச்சு ரொம்பவே கிராண்டாக பிறந்தநாள் விழா கொண்டாடி அதை தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. இது வந்து அந்த செக்யூரிட்டி கார்டு மட்டும் இல்லாமல் அவரோட ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த புகைப்படமானது தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகி எல்லாருமே விராட் கோலியை ரொம்ப பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. விராட் கோலி களத்தில் இருக்கிறது போலவே எப்போதும் வெளியில் இல்லை, அவர் வெளியில் பார்க்கும்போது ரொம்பவே மனிதநேயமிக்க ஒரு மனிதனாக இருக்காரு. ஒரு கேப்டனாக இருக்கவருக்கு இந்த போன தகுதி இருக்கணும். ஆடுகளம் அப்படிங்கிறத வேற, ரியல் லைஃப் அப்படிங்கிறத வேற அப்படிங்கிறத விராட் கோலி ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னு நிறைய பேர் விராட் கோலிக்கு பாராட்டு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.